வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருகான வரவேற்கிறேன். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பாப்பம்பட்டி. அண்ணன் பார்த்தீங்கன்னா காலங்கண்ணு ரொம்ப சிறப்பாக அந்த வண்டி காலங்கண்ணிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடனம் பேர குவர்மெண்ட் பார்க்கலாம். அவர் பேரவுக்கே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் வந்து பெரிய சேட்டை பண்ணுற மாடுகளை அடக்கி அவர் பார்த்தீங்கன்னா காலை போட்டு வண்டி பழக்கி எல்லாமே ஸ்டெடியாக தரமான முறையில் இந்த பட்டிக்கணுங்கிறாங்கல்லங்க. அது என்ன அது அது என்னது பேர்ச்சம்பளம்ங்க? பேர்ச்சம்பளம் கொடுத்து வச்சிருக்காரு காலங்கண்ணுகளுக்கு. பாக்கெட் எவ்வளோண்ணா பேர்ச்சம்பளம்? டெய்லியும் கொடுத்துருவீங்களா? எல்லாத்துக்கும் கொடுத்துருவீங்களா? என்னென்ன பேர் சம்பளம் கொடுக்கறதுனால என்னென்ன வருது? பட்டி மாடுகளை அடக்கிறதுக்கு இது பேர் சம்பளம் ஒரு இதுங்கிறீங்களா? அதுதான். சரி, இப்ப நம்மளது எந்த ஊர்னா கரெக்டா பேர் சொல்லிருங்க. மொத கருப்புசாமி பாப்பம்பட்டி. கருப்புசாமி பாப்பம்பட்டி, சரிங்க. இப்போ நாட்டு மாடு அடக்கிறதுக்கு இது ஒரு பேர் சம்பளம் ஒரு வாகனமாக வச்சுக்கிட்டீங்க. நான் என்னடா பெரிய அளவு சின்ன கண்ணில் பிடிச்சி ஓடிட்டு போறாருன்னு பார்க்கறது விஷயம் தெரியுது. அப்படிங்களா? இது வண்டி உங்களை பிடிச்சி அம்மன் போகுது பாத்தன ரோட்ல ரூபாய்க்கு பல்லு போட்டுருச்சா? ஏண்ணா இது பல்லு போட்டுருச்சா? பல்லு போடல. சரி, அங்க கட்டிக்கிற கண்ணுக்கு பாக்கலப்போ. கூப்பிட்டா வருமாண்ணா? ஒவ்வொன்னா கட்டிருக்கா அழுதுருக்குதா? ஒண்ணு முதல் ரெடி ஆயிடுச்சு. வருங்க. இல்ல மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரக்கடினால இந்த ஆளு பார்க்கத்தான் வரல. ரைட் ரைட் ரைட். அங்கனையே நின்னுங்க நீங்கள. எனக்கு தெரியுது தெரியுது. எல்லாமே கம்ப்ளீட்டா ரெகுலரா பேர் சம்பளம் கொடுத்துருவியா? ரெகுலரா வேவா? இன்னைக்கு நைட் மழை இல்லைங்க, அதனால என்ன அடிச்சு போட்டிங்களா சேட்ட பண்ண? அப்புறம் அது அது எனக்கு இதுக்கெல்லாம் சேல்ஸ் கண்ணுக்கலாம். எப்படியா வளர்த்திய எப்போ வைப்பீங்க? 35? எது எதுங்க இதுமே? ஆ சரி சரி. ஆ ஆ
காலை வண்டி காலை கேட்டாங்கன்னா உங்களை நம்ம பாத்துக்கலாம், வாங்கி தந்துருவீங்க நல்ல காலைகளா? அனுபவமா உங்களுக்கு காலைக்கு வந்தா சொல்லுங்க, நம்ம வீடியோவில் போட்டுடலாம். இதெல்லாம் கட்டாம எப்படி நின்னுக்குமாண்ணா? இது என்ன ஒரு ரகமா இருக்குது இந்த காலை? பட்டிக்கால ஒரு குட்டமானுங்க, குட்டரா இல்ல குட்டையா பிறந்திருக்கு, பெருசாகுங்க. ஒரு காலம் வரலையா? எப்ப இப்ப ஒரு வாரம் வண்டி ஓட்டுறதுக்கு 5000 சேர்த்து நெய்கர் ஓட்டு போய் குதிராட்டம் போய் நெய்கர் ஓட்டு போய் இப்படி வந்துங்க. கையில புடிச்சா படுக்க வச்சு விளக்கம் எப்படி பாத்துட்டு இருந்துச்சு? கையில் பிடிச்சானே? கையில் பிடிச்சாவே படுத்துக்கு. இப்போ வண்டியில் போட்டு அட்டகாசமா போகுது. பட்டி குறாளுங்கிறாங்களா அந்த மாதிரி? இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. எல்லாம் மேயும் பல்லாம் ஐயோ அவர் ஒண்ணு பண்ணாதே. ஏன்னா இப்போ நம்ம உங்கள் காலைக நீங்கள் வண்டி மாடு காலைக பேம்ஸ் நம்ம ஏரியாவில் எல்லாம் தெரிய, இது எந்தெந்த ஏரியாவுக்கு நீ அதிகமாக கொடுத்துருக்குறேன்? அறந்தாங்கிலிருந்து இப்போ சின்னமனூர், வருஷநாடு, பாலக்காடு. ஏன்னா இப்போ எந்தெந்த ஊர் சொன்னீங்க? மேக்க, மன்னார்குடி, பாலக்காடு, திருச்செந்தூர், நண்டங்களவாயி, கொளிஞ்சாம்பாறை, ஆனமலை, இங்கே இளையமுத்தூர், தாராபுரம், தளி. நம்மள மாவட்ட வாரியாக இருக்குதுங்க. சரி, இன்னும் யாராச்சும் காலைக்கு நம்ம வண்டி காலைக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா என்னோட நம்பர் எல்லாத்துக்கும் தெரிய கொடுத்துருக்குறேன், கூட்டிகிட்டு வர நல்லா தெளிவான காலையில் வாங்கி நம்ம வீடியோ பார்க்கறது கொடுத்துருங்க. சரி, இந்த வண்டி மாதிரி பழக்கிறீங்கலாம் பெரிய அடக்காத மாட்டேல, அது எப்படின்னு ரகசியத்தை மட்டும் கொஞ்சம் லேசாக சொல்லிடுங்க. அதை மட்டும் முடியாது முடியாது லேசாக சொல்லுங்க. ஏன்னா நம்மகிட்ட பூரா நம்ம பாசமாக மாட்டை பழகினாத்தே வண்டி வளர்க்க முடியும். ஆமாம், நம்ம கண்ட்ரோலுக்கு பழகின முன்னாடித்தே வண்டி போட்ட முடியும். சும்மா நினச்சனமே மாப்பாரத்துக்கோட்டை வச்சு போய் வண்டியில் போல போட்ட முடியாது. ஆமாம், நம்ம கூப்பிட்டா வர்ற மாதிரி இருந்தாத்தே மாட்டை வண்டி போட்ட முடியும். ஆமாம், இல்லை அது சவுருக்கு பூட்டி முன்னுக்கு போக பிறகு போகலாம் இருக்காது. இப்போ 18 மாதத்தை கண்ணு குட்டி 50 கிலோமீட்டர் அவுத்து விடாமல் ஓட்டிகிட்டு வருவேன். அது பட்டிக்குட்டிக்கு உண்டான சிறப்பு அது. நம்ம மாடுக்கு துவண்டுக்கு அது ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகுங்க. அது பழக்கிறது கஷ்டம், இது பழக்கிறது ஈஸி. ஓஹோ, இது ஒரு 5 கிலோமீட்டர் போயிடுச்சுன்னு வைங்க, அடுத்த நாள் போட்டு 50 கிலோமீட்டர் அவுத்து விடாமல் போனாலும் கறங்காது. 10 நிமிஷம் லெஸ்ட்டு விட்டால் மறுபடி 10 கிலோமீட்டர் வச்சு போகுது. ஆனால் அடிக்காமல் ஓட்டேன்னுதே அடிச்சிட்டேன் மிரண்டுக்கு. கரண்ட் வைக்காம அடிக்காம தடுக்குச்சி வாங்கி ஓட்டுறது அண்ணா மாவட்டத்தில் ஆகுது, கோவை மாவட்டத்தில் நான் ஒரு ஆள்தான் குச்சியை தவிர்த்து வேறு எதுவுமே எடுக்க மாட்டேன். ஆமாம், பார்த்துருக்குறேன்.
அந்த மாதிரி ஓட்டினா தான் ஒரு ஃபேமஸ் மாடு நம்மளை உயிரை காப்பாத்து கரண்ட பச்சம்னா நம்மளை உயிரை கொண்டு போடும். ஆமாம், அப்புறம் நெம்ப வேகத்தை அது குண்டு பண்ணி சங்கடம் பண்ணக்கூடாது இல்லைங்க. நானே ஆறு இங்கே வர்றாங்க அப்படின்னு கூட தம்பி வேறேன். சரிண்ணா, தெளிவாக விளக்கம் சொன்னீங்க. யாராச்சும் வேணும்னா என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ட்டுங்க. இது மா ஏரியா பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பாப்பம்பட்டி கரிசா வேணது. இந்த பட்டி அன்னார் ரெண்டு காணு கொடுப்பாரு, வாங்குவாருங்க. அது அதெல்லாம் கம்மி. ஆமாங்க, இந்த செம்மரக்கண்ணுமே வெள்ளக்கண்ணு தான் கொடுக்கறது. அது ஒரு ஆளுக்கு பேசி இருக்கு. இதுங்களா? ஆமா ஆமா. சரி சரி, இதெல்லாம் இதுக்கு தகுந்த நம்ம பெரிய வண்டிலேயே போட்டிக்கலாண்ணா. இது எல்லா வண்டியிலும் போடலாமா? நம்ம நம்பருக்கே தொடர்பு கொள்ளுங்க. அண்ணன்கிட்ட வேணா அப்புறம் நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வரேன். ஏன்னா நிறைய நம்பர் வந்துச்சுன்னா அவருக்கு முதவே வந்துட்டு இருக்குதுங்கிறாரு. 90 80 39 25 22 நம்மளை கூப்பிட்டு கேளுங்க. அவர்கிட்ட காலை வந்தாலும் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அவரும் பயனாகட்டும், நம்மளும் வாங்கி பயனடையலாம். நன்றி, வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.